தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊரடங்கை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே பொதுமக்கள் வெளியே வர வேண்டும் என்றும் காவல்துறை கூறியிருக்கிறது. காவல்துறையின் அறிவுரைகளை பொதுமக்கள் சிலர் சரியாக பின்பற்றவில்லை என்றும் இதன் காரணமாக கொரோனா தொற்று பரவ வாய்ப்பு இருப்பதால் இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்றும் தற்போது காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி சென்னை மாநகர காவல் ஆணையரோடு ஆலோசனை நடத்திய பின்னர் இந்த முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தற்போது இருக்கக்கூடிய காவல்துறை குழுக்களை இரு மடங்காக அதிகரித்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் காவல்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அது ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் சுற்றினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு அமலில் இருக்கக்கூடிய நிலையில் காலை 6 மணி முதல் 12 மணி வரை அத்தியாவசிய பொருட்களுக்கான கடைகள் திறந்திருக்கலாம் என்கிற உத்தரவை பயன்படுத்தி பொதுமக்கள் மிக அதிக அளவில் வெளியே சுற்றுவதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக கூறி ஊரடங்கை தீவிரப்படுத்தும் நடவடிக்கையை எடுத்திருக்கிறது காவல்துறை. இதன் அடிப்படையில் நாளை முதல் ஊரடங்கை மீறி வெளியில் சுற்றுவோருக்கு கடுமையான நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோகுல். கோகுல், நீங்க தொடரலாம். ஊரடங்கை மீறி வெளியில் சுற்றுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக இன்று நடைபெற்ற சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காலையில் அத்தியாவசிய பொருட்களுக்கான கடைகள் திறக்கும் நேரத்தில் மிக அதிக அளவிலான பொதுமக்கள் வெளியில் சுற்றித் திரிவதால் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் ஊரடங்கினுடைய பலன் கிடைக்காமல் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோகுல். கோகுல், நீங்க தொடரலாம். கொரோனா தொற்றுடைய பரவல் வேகமாக இருப்பதையொட்டி தமிழக அரசு முழு ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது. ஆனால் முழு ஊரடங்கு நேரத்திலும் பலர் இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் தேவையில்லாமல் சுற்றித் திரிந்து வருகிறார்கள். அதனையொட்டி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்து வருகிறது. நோய் தொற்றை குறைக்க வேண்டும் என்றால் ஊரடங்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதன் அடிப்படையில் தான் அனைத்து கட்சி சட்டமன்ற தலைவருடைய கூட்டத்தில் கூட முதலமைச்சரிடம் அனைத்து கட்சியுடைய தலைவர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தினார்கள். முழு ஊரடங்கை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்னிறுத்தினார்கள். அதே போல இன்றைய தினம் மாநகராட்சி ஆணையரும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரும் நடத்திய ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கூட நாளைய தினம் முழு ஊரடங்கு முழுமையாக அமல்படுத்தப்படும், யாராவது தேவையில்லாமல் வெளியில் சுற்றித் திரிந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தும் அதில் ஆலோசிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்பொழுது ஒரு பத்திரிகை செய்தியை காவல்துறை தரப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். தேவையில்லாமல் யாராவது வெளியில் சுற்றித் திரிந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அத்தியாவசிய பணிகளுக்கும் அவசிய பணிகளுக்கு செல்வதற்கு மட்டுமே அனுமதி உண்டு என்ற ஒரு செய்தியை இவர் வெளியிட்டுள்ளார்கள். நாளைய தினம் 2 சக்கர வாகனத்திலேயோ 4 சக்கர வாகனத்திலேயோ யாராவது தேவையில்லாமல் வெளியில் சென்றால் அவர்கள் மீது சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வாகனங்களை பறிமுதல் செய்யவும் நாளை முதல் காலையில கடுமையான பல இடங்களில் குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகன தணிக்கையை ஈடுபடுவதற்கு காவல்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. சென்னையில நாளைய தினம் பல இடங்களில் இந்த வாகன தணிக்கையை தீவிரப்படுத்தி தற்பொழுது நடவடிக்கை எடுப்பதற்கான
பொழுது வீச்சுல காவல்துறை தயார் நிலையில் இருக்காங்க. குறிப்பாக 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் நாளைய தினம் இந்த வாகன தணிக்கை மற்றும் ஊரடங்கை மீறி யாராவது வெளியில் சென்றால் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் ஒரு எச்சரிக்கை தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி கோகுல் விரிவான விவரங்களுக்கு. மேலும் பல்வேறு செய்திகள்